ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரோஜா வெற்றி பெற்றுள்ளார். ஏற்காடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் டிசம்பர் 4ஆம் தேதி நடந்தது. அதிமுக சார்பில் மறைந்த எம்எல்ஏ பெருமாளின் மனைவி சரோஜா, திமுக சார்பில் மாறன் மற்றும் 9 சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 11 பேர் போட்டியிட்டனர். ஏற்காடு தொகுதியில் மொத்தமுள்ள 240,290 வாக்காளர்களில் 214,434 வாக்காளர்கள் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்தனர். இது 89.24% ஓட்டுப்பதிவாகும். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சேலம் ஏற்காடு சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது முதல் அதிமுக வேட்பாளர் சரோஜா முன்னிலை வகித்தார். முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 5,126 ஓட்டுகளும், திமுக வேட்பாளர் மாறன் 2,782 ஓட்டுகளும் பெற்றனர். அடுத்தடுத்து நடந்த சுற்றுகளில் அதிமுக வேட்பாளர் சரோஜா திமுக வேட்பாளர் மாறனை விட 50% ஓட்டுகள் அதிகம் பெற்று முன்னிலை வகித்தார். மதியம் 1:30 மணியளவில் 11வது சுற்றில் அதிமுக வேட்பாளர் சரோஜா 71,577 ஓட்டுகளும், திமுக வேட்பாளர் மாறன் 34,248 ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். தொடர்ந்து அதிமுக முன்னிலை பெற்று வந்ததை அடுத்து அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இதனிடையே சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா, அதிமுக ஆட்சியின் 2.5 ஆண்டுகால சாதனை திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்ததே மகத்தான வெற்றிக்கு காரணம் என்றும், இடைத்தேர்தல் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். கடந்த 2.5 ஆண்டு காலமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இறையறைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்காக எங்கள் அரசு செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்கள், நிறைவேற்றிய பல்வேறு நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்கள் மக்களை சென்றடைந்துள்ளன என்பது தெரிய வருகிறது. அவற்றை மக்கள் தற்போது குறிப்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியையும் வரவேற்பினையும் அங்கீகாரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது உள்ளங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் யாருக்கும் ஓட்டு இல்லை எனும் நோட்டா பதிவை 2,000 மேற்பட்டோர் மேற்கொண்டிருந்தனர். சுயேட்சைகள் பெற்ற ஓட்டுகளை விட யாருக்கும் ஓட்டளிக்க விருப்பமில்லை என்ற பொத்தானை அதிகம் பேர் அழுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.